நாம் இன்று பொது அறிவு பகுதியில் வரலாறு பாடத்தினை பற்றி பார்க்கலாம் நமக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை ஆதாரங்களுடன் தொகுத்து கால வரிசைப்படி கூறுவது வரலாறு மனிதன் கற்களிலான ஆயுதங்களையும் கருவிகளையும் உபயோகித்த காலம் கற்காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தினை எத்தனை வகையாக பிரிக்கலாம் நான்கு அவை பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் மற்றும் உலோக காலம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் உயிர்சார் பொருட்களில் எந்த அளவுக்கு கரியம் குறைந்துள்ளது என்பதை அடிப்படையாக கொண்டு காலத்தை கணக்கிடும் முறை ரேடியோ கார்பன் மரத்தின் உள்வெட்டு தோற்றத்தில் காணப்படும் வளையங்களின் எண்ணிக்கையை கொண்டு காலத்தை கணக்கிடும் முறை டென்ட்ரோ கால கணக்கீடு சிக்கி முக்கி கற்களை உரசி மனிதன் கண்டுபிடித்த நிகழ்வு நெருப்பு பழைய கற்கால மனிதன் பயன்படுத்திய கற்கள் குவாட்சைட் கற்கள் அதாவது கூழாங்கற்கள் மடியில் குழந்தையை கட்டி கொண்டு ஒரு பெண் அம்புவிடும் ஓவியம் எங்கு காணப்படுகிறது பிம்பேட்கா அதிகபட்சம் ஐந்து சென்டிமீட்டர் உயரமுடைய நுண் கற்கருவிகளுக்கு பெயர் மைக்ரோலித் எந்த கண்டுபிடிப்பு மனித வாழ்வின் திருப்புமுனையாக முனையாக கருதப்பட்டது சக்கரம் கண்டுபிடிப்பு அறிவியல் வளர்ச்சியின் முதல் படி என்று கருதப்படுவது சக்கரம் கண்டுபிடிப்பு ஹரப்பா பண்பாடு எந்த காலத்தை சார்ந்தது செம்பு கற்காலம் மெகாலித் என்றால் டேஷ் என்று பொருள் பெரிய கல் சிந்து நதியின் உபநதியான ராவி நதிக்கரையில் அமைந்துள்ள இடம் ஹரப்பா சிந்து சமவெளி நாகரிகம் எந்த வகையை சார்ந்தது நகர நாகரிகம் சிந்துவெளி நகரங்களில் மிக பெரியது மொகஞ்சதாரோ சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் இரும்பு சிந்து சமவெளி நாகரிகத்தின் காணப்பட்ட பெருங்குளத்தின் நீளம் பதினொன்று புள்ளி எட்டு எட்டு மீட்டர் அதாவது முப்பத்தி ஒன்பது அடி பெருங்குளத்தின் அகலம் ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று மீட்டர் அதாவது இருபத்தி மூன்று அடி பெருங்குளத்தின் ஆழம் ரெண்டு புள்ளி நாலு மூணு மீட்டர் அதாவது எட்டு அடி சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத விலங்கு குதிரை மொகஞ்சதாராவிற்கு வடமேற்கில் இருநூறு மைல் தூரத்தில் அமைந்துள்ள இடம் மெகர்கர் சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் லோத்தல் மொகஞ்சதாரா என்பதன் பொருள் இடுகாட்டு மீடு ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம்